டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். இணைந்திருக்கின்றோம். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினூடாக நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதி தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக வந்து நாங்கள் ஒரு விடயத்தை வந்து அடிக்கடி செய்தால் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒன்றே என்னடினோம் சார், ஒரு விடயத்தை நான் வந்து அடிக்கடி செய்யும் பொழுது வந்து எனக்கு அந்த சகிப்புத்தன்மை என்பது வந்து அதிகம் ஏற்படும். இதுவே ஒரு பிடித்த ஒரு விடயத்தை வந்து நீங்கள் அடிக்கடி செய்கின்ற பொழுது வந்து அந்த சகிப்புத்தன்மை என்பது வந்து ஏற்படாது. எனவே நாங்கள் வந்து ஒரு வேலையை வந்து திருப்பி திருப்பி செய்கின்ற பொழுது ஏன் இந்த வேலையை வந்து இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சகிப்புத்தன்மை வந்து அடைவீங்க. இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுவே ஒரு வேலை வந்து அதிகமாக பிடிச்சு செஞ்சு பாருங்க, செய்கின்ற பொழுது இன்னும் இன்னும் ஆர்வம் வந்து தூண்டும், இன்னும் அதை வந்து இன்னும் மெருகூட்டி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு தோன்றும். எனவே பிடித்த வேலையை செய்கின்ற பொழுது நாங்கள் சகிப்புத்தன்மையோடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் வந்து அந்த வேலை வந்து தலைகளாக குழம்புவதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த இப்போ நாங்கள் அடிக்கடி நிறைய வந்து ஒரு வேலையை வந்து செய்கிறோம், ஒரு நிகழ்ச்சி வந்து குறிப்பாக எங்களுக்குள்ளே நாங்கள் வைத்துக் கொள்ளலாம், ஒரு நிகழ்ச்சி செய்கின்ற பொழுது கூட இந்த சகிப்புத்தன்மை வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த வேலையில் வந்து முழு ஈடுபாட்டுடனும் பிடித்து அந்த வேலையை செய்கின்ற பொழுது அந்த சகிப்புத்தன்மை வந்து இல்லாமல் போகின்றது. இப்படியே நீங்கள் எல்லா வேலைகளையும் வந்து குறிப்பாக பார்க்கலாம். இதுவே எங்களது வீடுகளில் வந்து அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து சமையல் செய்கிறாங்க, அவங்க வந்து அந்த சகிப்புத்தன்மையோடு வந்து ஒவ்வொரு நாளும் செய்கிற சமையல் தானே அப்படின்னு சொன்னால் நீங்கள் விரும்பி வந்து சாப்பிட மாட்டீங்க. எனவே அம்மா அந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைக்காக செய்கிறோம், எங்கள் குடும்பத்துக்காக செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி விரும்பி அந்த சமையலை வந்து செய்கிறபடியால் தான் சகிப்புத்தன்மை இல்லாமல் செய்கிறாங்க. அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாச வித்தியாசமான சமையலை வந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதுவே நாங்கள் ஆடை தொழில் தைக்கிறவங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க புதிய புதிய டிசைன்ஸில் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க தான் அவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து அதிகரிக்கும். எனவே அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வியாபாரத்தில் வந்து அதிகமான லாபத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை தானே இப்படித்தான் தைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு சகிப்புத்தன்மையோட செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு புதிய புதிய டிசைன்ல வந்து ஆடைகளை தைக்க முடியாது, அவங்களுடைய வியாபாரம் வந்து அந்த இடத்துல வந்து மட்டமாகி விடுகிறது. எனவே இப்படி தொழிலை பொறுத்து நாங்கள் ஒரு வேலையை வந்து செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் புதிதாக வந்து செய்யணும், புத்தளர்ச்சியோடு செய்கின்ற பொழுது அந்த சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக நாங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த வேலையை வந்து வெளி உலகத்துக்கு கொடுக்கலாம். உண்மைதான் சுதர்ஷினி, சகிப்புத்தன்மையோடு இந்த சமாளிப்பு என்பது வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து நாங்கள் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில வாழ்க்கையை நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இருக்கும் பொழுது வந்து நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து புதிய புதிய நிகழ்வுகள் வந்து இடம்பெறும். அவ்வாறு இடம்பெறும் பொழுது வந்து சில விஷயங்கள் எங்களுடைய மனதை காயப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனை வந்து நாங்கள் கொஞ்சம் சமாளித்து சகிப்புத்தன்மையோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த படியை நாங்கள் நோக்கி செல்வதற்கான வழியை வகுக்கும். உண்மையுமே இந்த சமாளிப்பு தன்மை என்பது வந்து அதிகம் கூடுதலாக மனிதர்களிடத்துல இருக்க வேண்டிய ஒரு பண்பாக காணப்படுகிறது. எங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து நாங்கள் செய்யும் பொழுதும் வந்து நாங்கள் எங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யும் பொழுது மற்றவர்களை நாங்கள் சமாளித்து போக வேண்டும். அவ்வாறு சமாளித்து போனால்தான் எங்களுடைய பிடித்த விஷயம் எங்களுக்கு வந்து நடக்கும். அதே நேரத்தில் வந்து அடுத்தடுத்து பாதையை நாங்கள் வந்து நகர்ந்து செல்லலாம். எனவே உதாரணம் நாங்க ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையிலேயே வந்து பல இடைஞ்சல் அதே நேரத்தில் தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். சில நேரத்தில் வந்து சில பிரச்சனைகள் கூட வரக்கூடும். அவ்வாறு இருக்கும் பொழுது வந்து அது எல்லாத்தையுமே நாங்கள் சமாளித்து போக வேண்டும். வீட்டிலையும் சரி, வீட்டில் வந்து நாங்கள் ஒரு நேரம் வீட்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏராளமான பிரச்சனைகள் வரும். அதாவது சின்ன சின்ன விடயத்துல இருந்து பல பிரச்சனைகள் ஏற்படும், அதனையும் வந்து நாங்கள் சமாளித்து போகணும். அதாவது நாங்கள் போகின்ற ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு விடயத்திலையும் வந்து நாங்கள் சகிப்புத்தன்மை அதே நேரத்தில் வந்து சமாளிப்பு என்பதனை வந்து நாங்கள் நிலைநிறுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கலாம். அதாவது விட்டு கொடுத்தல் புரிதல் என்பதுதான் வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று கூட. அதே நேரத்தில் சமாளிப்பு தன்மை எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து சமாளித்து போக வேண்டும். ஆனால் சில விஷயங்கள் வந்து தலைக்கு மேறி ஏறி அப்படின்னு சொன்னால் ஒருவர் வந்து எங்களை வந்து அவதூறாக பேசுகிறார் என்று சொன்னால் சரி ஓகே ஒரு தடவை தானே பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சமாளிச்சுட்டு போகலாம். அதே அவர் திருப்ப 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 செய்தார் அப்படின்னு சொன்னால்
அங்கே எங்களுக்கு கோபம் என்பது வந்து ஏற்படும். எனவே பிறகு நாங்கள் அவருடன் வந்து சண்டை போடத்தான் செய்வோம். எனவே சில விஷயங்களை வந்து நாங்கள் சமாளித்து போகக்கூடாது. அதற்கான எப்பவுமே நாங்கள் சமாளித்து போகக்கூடாது. எந்தெந்த விஷயத்துக்கு சமாளிக்கணுமோ அந்தந்த விஷயத்துக்கு சமாளித்து போக வேண்டும். எனவே இது சம்பந்தமாக இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் நேர்களோடு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி ஊடாக கலந்துரையாட போகின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து பேசலாம். மும்மதங்கள் சொல்லுகின்ற நற்றினை பகுதிகள் அடுத்து இணைந்து கொள்வோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய்களை இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான பிலவ வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் 18/2/2022 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் செல்வங்கள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள் நமக்கு விச்சைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள் இவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுப்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை நாம் ஆசாரசீலராக காலையிலே வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடிய நாள். யார் யாருடைய வீடுகளிலே எல்லாம் இந்த காலையிலே வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்கின்றார்களோ அந்த வீடுகளிலே லக்ஷ்மி வந்து இறங்குவாளாம். லக்ஷ்மியினுடைய கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலே அந்த அருள் கடாட்சம் நிறைகின்ற வகையிலே அமைந்திருக்குமா. இது காலையிலே 9 மணி வரைக்கும் விடுவாசல் துப்புரவு செய்யாமல் சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றாமல் சாம்பிராணி தீபப்போடாமல் இருந்தால் இந்த லக்ஷ்மிக்கு ஒரு அக்கா இருக்கா மூத்தவ அந்த மூத்த தேவி வீட்டுக்கு வந்துடுவாள். அதனாலே காலையிலே இந்த துப்புரவாக சுவாமி அறையெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு மங்களமான ஸ்லோகங்கள் அல்லது கந்தசஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி போன்ற பாடல்கள் எதையெல்லாம் நமக்கு பாராயணம் செய்ய முடிகிறதோ தேவார் திருவாசகங்கள் திருமுறைகள் எதுவுமே நமக்கு முடியவில்லை என்றால் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று 108 முறை சொன்னாலே எல்லா விதமான சிறப்புகள் கிடைக்கும். நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது இந்த சுப்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. அதன் மீது நாம் அருகிலே உள்ள ஆலயங்கள் அவரவருடைய இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் ஆலயங்களிலே சென்று இந்த வழிபாடுகளை செய்கின்ற பொழுதிலும் ஆலயத்தை வலம் வந்து
சுவாமியை தரிசித்து அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், உற்சவங்களிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் மனதுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியது. அங்கு ஓதப்படுகின்ற வேத மந்திரங்கள், தேவார திருமுறைகள் இந்த காதுகளிலே ஒலிக்கின்ற பொழுதிலும் இறைவனுடைய அலங்காரமான காட்சிகள், அபிஷேகங்கள், ஆராதனைகளை இந்த கண்களினாலே பார்க்கின்ற பொழுதிலும் இறைவனுடைய நாமாக்களை நாம் வாயார பாடுகின்ற பொழுதிலே இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியது, உயர்வை தரக்கூடியது, மனம் புனிதமாகி ஆனந்தமான வாழ்வு வாழ்வதற்கு இந்த இறை வழிபாடு மிக மிக அவசியமானது. தினந்தோறும் இந்த ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அதனால தான் நம் முன்னோர்கள் சிறப்பாக இந்த ஆலய வழிபாடுகளை செய்து வந்தார்கள். தமிழ் மூதாட்டி ஔவையும் அழகாக சொன்னால், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அந்த வகையிலே அவர் ஆலயங்களுக்கு நமக்கு செல்ல முடியவில்லையா இருந்தால் வீடுகளிலே சுவாமி அறையிலே இந்த பிரார்த்தனைகளை செய்து இறையர்களை பூர்ணமாக பெறுவதோடு லக்ஷ்மிகளாட்சம் நிறைந்து வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் பெறுகின்ற வகையிலும் ஆலயங்கள் நடைபெறுகின்ற உற்சவங்கள், பூஜைகள், வழிபாடுகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து இறையர்களை பெறுவதோடு பல்வேறு கனவுகள், இயக்கங்களோடு காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று உயர் கல்விகள் கற்று கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே தங்களுடைய மேற்படிப்புகளை அவர்கள் சென்று அந்த கல்வியை கற்று உயர் பதவிகள் வகிக்கின்ற வகையிலே இறையர்களெல்லாம் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சத் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். வாழ்வு என்பது ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பு ஆகும். வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய பிறப்பிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்வை எங்களுடைய இறப்பு வரை எப்படி நாங்கள் அதனுடைய பெருமதியை உணர்ந்து, அதனுடைய பெருமையை உணர்ந்து, அதனுடைய உண்மைத்தனத்தை உணர்ந்து, அது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்வை உணர்ந்து நாங்கள் வாழ்கின்றோம். இயேசு கூறுகின்றார், ஒருவர் இந்த உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழந்தால் அதனால் பயன் என்ன? இந்த வாழ்வுக்கு ஈடாக நாங்கள் எதையும் கருத முடியாது. எதையும் நாங்கள் இழக்கலாம், ஆனால் வாழ்வை இழக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்வை மெருகூட்டுவதற்கு, அதை வளம்படுத்துவதற்கு, அதை ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக்குவதற்கு என்னுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும் போதாது. ஆனால் என்னுடைய வாழ்வுக்கு என்னுடைய பொறுப்பு மிகவும் காத்திரமானது. என்னுடைய வாழ்வை நான் கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாரும் அதை தடுக்க முடியாது. இந்த வாழ்வு என்பது எங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட தாளந்து போல, ஆற்றல்கள், கொடைகள் போல. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை என்னிடம் தந்து அதை விருத்தி செய்து நீ உன்னுடைய பொருளாதார வாழ்வை வளம்படுத்திக் கொள் என்று சொல்லுவது போல வாழ்வை இறைவன் தருகின்றார். இந்த வாழ்வினுடைய ஊற்றும்
இந்த வாழ்வுக்கு சொந்தமானவரும் இறைவன் தான். இந்த இறைவன் இந்த வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கின்றார். துரதிர்ஷ்ட விதமாக சிலர் இந்த வாழ்வினுடைய சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இன்னும் சிலர் இந்த வாழ்வினுடைய பெருமதியை உணராமல் வாழ்ந்தென்ன மடிந்தென்ன என்று அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் நடைப்பிணங்களாக செல்லுகின்றார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்வை பலரும் வளமாக்கிக் கொள்ள வேண்டுமென்று முன்வந்தாலும் தாங்களே தங்களுடைய வாழ்வுக்கு தடை கற்களை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த வாழ்வை நாங்கள் அனுபவித்து வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்வினுடைய பெருமதியை நாங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்வை நாங்கள் தக்க வைக்க வேண்டும். இந்த வாழ்வை நாங்கள் அப்படியே ஒரு இயேசு அழகான உவமையை கூறுகின்றார். ஒருவருக்கு ஐந்தும் இன்னும் ஒருவருக்கு மூன்றும் இன்னும் ஒருவருக்கு ஒன்றும் என்று சொல்லி தாளந்தை கொடுக்கின்றார். அந்த ஒன்றை பெற்றுக்கொண்டவன் அதை கொண்டே நிலத்துக்குள்ளே புதைத்து வைத்துகின்றான். அந்த அதிகாரி திரும்பி வருகின்ற பொழுது திருப்பி கொடுக்கின்றான். ஆனால் ஐந்து பெற்றவன் இன்னும் ஐந்தை அவன் பலம்படுத்தி இருக்கின்றான் என்று சொன்ன பொழுது நன்று நன்று நம்பிக்கைக்குரிய ஊழியனே என்று சொல்லி பாராட்டுகின்றான். இன்னும் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கின்றவருக்கு இன்னும் கொடுக்கப்படும் என்று இயேசு கூறுகின்றார். இந்த வாழ்வை நாங்கள் சிறுவர்களாகவோ வளர்ந்தவர்களாகவோ முதியவர்களாகவோ இருந்தாலும் அந்தந்த பருவங்களிலே அந்த வாழ்வுக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்க வேண்டும். அர்த்தமற்ற ஒரு வாழ்விலே பிரயோசனமில்லை. இந்த நான் வாழ்வன் உயிர் வாழ்கின்றேன் என்பதனால் அந்த வாழ்வு பெருமதி உள்ளதாக இருக்கின்றது. நான் ஒரு கதிரையிலே உட்கார்ந்தால் ஒரு ஆசனத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள், அதாவது ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஆசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பெருமை சேர்க்க வேண்டும். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை அவர்கள் உணர்ந்து அந்த பொறுப்புக்குரிய முறையிலே அவர்கள் செயலாற்றினால் அந்த பொறுப்பும் அதிலே மாற்றிப்படுத்தப்படுகின்றது, பெருமைப்படுத்தப்படுகின்றது. ஒருவருக்கு ஆட்சி பீடத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த ஆட்சி காலம் ஒரு பொற்காலமாக அமைய வேண்டும். இவ்வாறு எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் எனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை நான் எவ்வளவு தூரம் அதனுடைய பெருமதியை உணர்ந்து கொள்கின்றேன், இந்த வாழ்விலே இந்த வாழ்வை நான் அனுபவித்து வாழ்வதற்காக நான் எவ்வளவு முதலீடுகளை செய்கின்றேன், என்னுடைய இந்த உலகம் முழுவதையும் நான் சொந்தம் என்று சொன்னாலும் என்னுடைய வாழ்வை இழந்து போடக்கூடாது. நான் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கின்றேன். என்னுடைய வாழ்விலே நான் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை கூட சந்தோஷங்களை கூட லாபத்தை கூட நான் தியாகம் செய்யலாம். ஆனால் கொடுப்பதனூடாக என்னுடைய வாழ்வு இன்னும் பல மடங்காக மலர்கின்றது. ஆனால் இந்த வாழ்வினுடைய பெருமதியை உணர்ந்தவர்களாக வாழ்வை அழித்து கொள்ள வேண்டும், நான் சாக வேண்டும், நான் எங்கேயோ ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று பயந்தாங்கொள்ளிகளாக வாழாமல் இந்த வாழ்வை எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை என்னுடைய ஆற்றலுக்கும் திறமைக்கும் ஏற்ப ஆண்டவருடைய அருள் வளங்களை நான் கேட்டு என்னுடைய சொந்த முயற்சியிலே தன் நம்பிக்கையிலே இந்த வாழ்வை நான் நிறைவாக வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தருகின்ற ஆசீர்கள் போதுமானவை. அதனால் இந்த நாள் பூராக எங்களுடைய வாழ்வினுடைய பெருமதியை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்வினுடைய பெருமதியை நாங்கள் உணர்வது மட்டுமல்ல அதற்கு பெருமை சேர்க்கின்றவர்களாக அந்த வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொடர்ந்தும் முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு செல்ல இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதஹு அம்மா பஅது. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே,
எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால் அல்லாஹு தாலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும் அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும் பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும் சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும் எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தாலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும் எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும் தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர் தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல, உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தாலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம். தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும் போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்திலிருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வைலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பாதமா மாத்தனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலிலிருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லா இல்லது ரத்தாலைய ரூஹி, என் உயிரை மீட்டு தந்தவன். வாஃபானி ஃபி ஜசதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.